பாரந்த நண்பர்களே நம்ம இந்த சேனலில் ஒரு அற்புதமான தொடர் ஒன்று போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம் பெயரியல் தத்துவம் நியமாலஜி அதில் நிறைய கம்பெனிகளை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கம்பெனியை தொட்டோம் இது முழுக்க முழுக்க ஒரு ஆராய்ச்சி தொடர் வேறு எதுவுமே கிடையாது ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆராய்ச்சி தொடர் இந்த ஃபீல்டில் ஒரு ஆராய்ச்சி அவ்வளோதான் அந்த ப்ராடக்டோட சக்ஸஸ் அந்த ப்ராடக்ட் ஏன் குவாலிட்டி தரும் வாய்ந்து இருக்குது மக்கள்கிட்ட ஏன் அது அமோக ஆதரவு பெற்று மூவ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணுறோம் ஸோ அந்த குவாலிட்டி அதனுடைய மக்கள் தொடர்பு அந்த ப்ராடக்டோட சீக்ரெட் இதெல்லாம் நம்ம பார்க்குற காரணம் முழுக்க முழுக்க ஆராய்ச்சி ஸோ இந்த ப்ராடெக்ட் எப்படி குவாலிட்டியாக இருக்குது காரணம் இருக்கும் ஏன் மக்களிடம் அதிகமாக ஈடுபாடோடு போகுது காரணம் இருக்கும் அதான் அதை பற்றி நம்ம பாசிட்டிவ் நிறைய கம்பெனி பார்த்துட்டு வரோம் அதில் நீமாலாட்சி எண்ணு நியமாலாட்சி பெயர் பொன்னாலாட்சி உச்சரிப்பு இமேஜஸ் குறியீடுகள் கலர்ஸ் வண்ணங்கள் இதெல்லாம் கலந்துதாங்க ஒரு ப்ராடக்ட்டு ஒரு இதை பற்றி வெளியே வரும் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருள் அக்குப்பினா ட்ரிங்கிங் வாட்டர் இதை கேள்விப்படாதாலோ இந்த தண்ணீரை சாப்பிடாதாலோ நிச்சயமாக இருக்க முடியாது யாரை பார்த்தாலும் ஒரு ட்ராவல் பண்ணும்போது பாருங்க ஒரு பாட்டிலோடு இருப்பார் ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரிய ரிசர்ச் வச்சுங்க பால் வந்து லிட்டர் இருபது ரூபாயா என்னமோ ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது தண்ணி இருபது ரூபா தண்ணி வாங்குவானா பால் வாங்குவானா பாலோட காஸ்ட்டுக்கு வருதே இது தண்ணி இவ்வளோ ரூபாய்க்கு விற்காது தண்ணியெல்லாம் இருபது ரூபாய்க்கு விற்க முடியாதுன்னு ஆரம்பத்தில் இருந்துச்சு அப்படி ஒரு பயம் இருந்தது இன்றைக்கு அதெல்லாம் உடச்சி தண்ணி சர்வசாதாரணம் வாங்கிட்டுருக்காங்க இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா பதினஞ்சு ரூபா பத்து ரூபா எங்கே போய் ஹோட்டலில் உட்காந்தாங்களோ ஹோட்டல் தண்ணி சில பேர் சாப்பிட்றதே இல்லை ஒரு பாட்டு கொடுத்து தண்ணி பாட்டு வாங்கிக்கணும் ட்ராவல் தண்ணி ஏன்னா உடம்பை பாதுகாக்கணும்னு வந்துட்டாங்க காசை பற்றி கவலைப்படலை ஆனால் தண்ணீரையும் இந்த அளவுக்கு ரேட்டு போட்டு விற்க முடியுங்கும் போது எல்லோரும் அதை இன்ட்ரொடக்ஷனில் பயந்தாங்க பால் விலையை தொழுதே பால் விலைக்கு வந்துடுது அப்படின்னு ஆனால் சக்சஸ் ஆகிடுச்சு ஸோ அக்குப்பினா அப்படிங்கிறது ஒரு தண்ணீர் பாட்டு தண்ணீர் வியாபாரம் ஒரு பொருள் வந்து தான் யாருன்னு காட்டி கொடுக்கும் அது ரொம்ப முக்கியமானது ஒரு பொருள் வந்து தான் யாருன்னு காட்டி கொடுக்கும் இது தான் யாவாரம் இது தான் நான் அப்படின்னு காட்டி கொடுக்கும் அப்படி நிறைய ப்ராடக்ட் இருக்குது அந்த ப்ராடக்ட் சொன்ன உடனே அதான் தெரியும் டெட்டால் அது ஒரு கிருமி நாசினி கால்கேட் பர்பஸு இப்படி ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆன மாதிரி அக்குப்பினா அப்படின்னா அது என்ன ப்ராடக்ட்டு அப்படின்னு உலகத்துக்கு தெரியணும் இல்லையா அதில் அக்குவியா அப்படிங்கிறது ஒரு லேட்டின் வேர்டுங்க அந்த லேட்டின் வேர்டுக்கு பேர் தண்ணீர்னு பேர் ஸோ இந்த பொருள் ஒரு தண்ணீரை சொல்கிறது இட் இஸ் அ வாட்டரி ப்ராடக்ட்ன்னு சொல்லாமல் சொல்லுது இதான் ஸோ இப்போ இது இதனுடைய இது போட்டு பார்த்தோம்னா இருபத்தி நாலு ரெண்டு ப்ளஸ் நாலு இருபத்தி நாலு வந்து ஆறாம் ஆறுது அந்த ஆறு ரெண்டு ப்ளஸ் நாலு தான் ஆறாம் ஆறுது ரெண்டு என்பது சந்திரன் நாலு என்பது ராகு சந்திரன் சொன்னாலே முழுக்க முழுக்க அவன் தண்ணீருக்கு காரகம் ஸோ வாட்டருக்கு காரகம் சந்திரன் தான் ஒரு கடகராசி இருக்கு அது கடக இலக்கணம் இருக்குது அப்படின்னா அவர் இருக்கும் வாழும் இடத்தில் சுற்றி ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டருக்கு ஒரு நதியோ கால்வாயோ கிணறோ குளமோ குட்டையோ அருவியே இருக்கும் நீங்கள் சொல்லி பாருங்க அந்த சாதத்தை நாங்கள் எத்தனை பேர் வராங்க சாதத்தை சொல்லும்போது அப்படி தான் இருக்குது ஸோ இது தண்ணீர் தான் மெயின் சந்தரனுக்கு ஒயிட் கலர் தண்ணீர் ப்ராடக்ட் ராகு பிரம்மாண்டம்னு பேர் பிரம்மாண்டம்னு பேர் பிரம்மாண்டம்னா மேக்ரோன் பேர் ஒரு இடத்தில் மட்டும் அது விற்காது இட் இஸ் நாட் பர்டிகுலர்லி சிச்சுவேட்டட் எக்ஸன்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும் ஒரு கண்ட்ரி ரெண்டு கண்ட்ரி மூணு கண்ட்ரி ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு பிறகு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி உலகளாவிய ப்ராடெக்டாக மாறும் இதுதான் ராகு அந்த ராகுக்கு தான் அப்படி உண்டு ரெண்டாவது சாதகத்திலுமே ராகு சந்திரன் வரும்போது தான் ஃபாரின் போகிறது ஃபாரினில் பிழைக்க போகிறது அதுக்கெல்லாம் காரகம் வரும் அப்போ ராகு என்பது வெளிநாட்டு தொடர்பு அந்நிய செலவாணி எக்ஸிம்னு சொல்லுவாங்க எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்னு ஸோ அந்நிய செலவானியை கொடுப்பது எல்லாம் பிரம்மாண்டம் அதுவும் குறிப்பாக அயல் நாடு உலகம் பேர் அப்போ அந்த நாடு ஆரம்பித்தவர்கள் எந்த கம்யூனிட்டியோ எந்த கேஸ்டோ இருக்கலாம் அது நமக்கு தெரிய வேண்டிய கட்டாயம் இல்லை ஆனால் ராகுன்னு சொல்லிட்டா டிஃபரண்ட் ரிலிஜன் டிஃபரண்ட் கேஸ்ட் டிஃபரண்ட் கம்யூனிட்டி டிம்பரண்ட் சுச்சுவேஷன் இவைகளெல்லாம் பறந்து போகும் சில ஐட்டம் சில பேர் தான் சாப்பிடுவாங்க அல்லது சில கேஸ்ட்ரி சில கம்யூனிட்டி மற்றால் சாப்பிட மாட்டாங்க அப்படிலாம் ப்ராடக்ட் இருக்கு இது அப்படி இல்லை சாதி மதம் இனம் இடம் தகர் தெரிஞ்சு யாரும் சாப்பிடுவாங்க அப்படி ஒரு ப்ராடக்ட் அதுதான் அந்த ராகுவோட வேலை இதில் எழுத்துக்கள் வந்து ஒயிட்லரு இந்த அக்கு அப்படிங்கிற எழுத்து வந்து ஒயிட்லரு ஏன் வேறு கலரில் போட்டிருந்தேன் என்ன ஒரு பேர் வந்து வெள்ளை கலரில் தான் இருக்கணும் லெட்டர்ஸ்னு அப்படி எது இருக்கா எத்தனை ப்ராடக்ட் இருக்கு எத்தனை கலரில் இருக்குது ஆனால் இவங்க அந்த ஒயிட் எடுத்ததுக்கு காரணம் வாட்டர் புரியுதா ஸோ லெட்டர்ஸ் எழுத்துக்கள் ஒயிட் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டில் பின்னால் ஒரு புழு ஸ்கை மாதிரி மலை மாதிரி போட்டு ஒரு சூரியன் உதிக்கிற மாதிரி பாதி உதயசூரியன் மாதிரி போட்டுப்பாங்க ப்ளூ கலர் ஏன்னா மழையில் இது வானத்தில் வருதுன்னு புழு என்பது என்ன வானம் வானம்னா ஸ்கை ஸ்கை என்பது நீல வானம் அந்த புழு ஏன்னா மழை நீர் வானத்திலிருந்து வரும் அடுத்து ஒரு சூரியன் உதயமாகற மாதிரி அப்படி ஒரு ப்ராடக்ட் அதில் பார்த்தீங்கன்னா பெயருக்கு கீழே ஆரஞ்சு இந்த அக்கு பின்னாவுக்கு பின்னால் இப்படி ஒன்று போட்டுப்பாங்க அது ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஆரஞ்சுனாலே உதய சூரியன் பேக்ரவுண்டு ப்ளூ தண்ணி பாட்டில் பாட்டிலோட கலர் என்ன தெரியுமா அக்கு பின்னா பாட்டு வெள்ளையாக இருக்கா கருப்பாக இருக்கா பச்சையாக இருக்கா ஒயிட் தண்ணீர் 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 ஸோ பாட்டில் ஒயிட் ஏன்னா தண்ணியை ரெப்பர்சென்ட் பண்ணிருக்கா அடுத்து பெப்சிகோ கம்பெனியோட ப்ராடக்ட் இது இது வந்து பெப்சிகோ சாஃப்ட் பிவரேஜஸ் தயார் பண்ணக்கூடிய ஒரு அமெரிக்கன் கம்பெனி அந்த கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட் பெப்சிகோ பிவரேஜஸ் அமெரிக்கா அப்படிங்கிற கம்பெனி தாங்க இதை தயார் பண்ணுது அவங்கள ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது பிபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க பெப்சிகோ பிவரேஜஸ் அமெரிக்கான்னு அர்த்தம் பிபிஏன்னு சொல்லுவாங்க அந்த பிபிஏ நம்பர் போட்டு பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ஒன்று பத்து பதினொன்று பதினொன்று ரெண்டு ரெண்டு என்பது வாட்டர் சந்திரன் ரெண்டு ரெப்ரெக்ட் ஆகுது பார்த்தீங்களா வைப்ரேஷன் அடுத்து பெப்சி அப்படிங்கிறதுக்கு மட்டும் நம்பர் போட்டு பார்த்தீங்கன்னா ஏழு வரும் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு ரெண்டு என்பது சந்திரன் அஞ்சு என்பது புதன் ஜாவார் இந்த கேது என்பது ஏழு கேது வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்க மைக்ரோ ஒரு ப்ராடெக்டில் ஒரு ருசி இருக்குது அப்படின்னா அந்த ருசியை யாராலையும் கண்டுபிடிக்க தெரியாது போடவும் தெரியாது சில பேர் பக்குவம் சாஃப்ட்ரிங்க்ஸில் பாருங்கள் இப்போ காலிமார்கெலாம் பவன் டோங்குறாங்க அதை எத்தனையோ ஒரு போட்டு பார்க்காங்க வரலை சில இடத்துல பார்த்தீங்கன்னா மதுரையிலலாம் அந்த ஜிகிரி தண்டா அப்படிம்பாங்க அது ஒரு பர்டிகுலர் ஒரு கலர் இருக்குது அது தவிர வேறு எவன் போட்டாலும் அந்த டேஸ்ட் வர மாட்டேங்குது அப்போ அந்த ருசி என்பது மைக்ரோ கண்டுபிடிக்க முடியாது அது ஏழு பெப்சி ஏழு இந்த தண்ணீர் வந்து சுவையாக இருக்கா சுவை இல்லையா தெரியாது இந்த தண்ணி குடிச்சிங்கன்னா ஃப்ளவர் அண்ட் அன்ஃப்ளவர் ரெண்டுமே இருக்கும் சுவை மாதிரியும் தெரியும் சுவை இல்லாத மாதிரியும் தெரியும் சாதாரண ஒரு டேப் வாட்டரை இந்த அளவுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க அதில் வந்து ஆ ப்யூர் அண்டு ஃப்ரெஷ் இப்போ ஒயிட் என்பது சந்திரன் சந்திரனுக்கு ரெண்டு குவாலிட்டி குவாலிட்டி உண்டு ப்யூர் அண்ட் ஃப்ரெஷ் மலைச்சு சொல்லலாம் இப்போ ஆறு இருக்குது ஆற்றுல குளிச்சிங்கன்னா ஆறு வந்து சந்திரன் அருவி சந்திரன் ஒவ்வொரு துளியும் புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் அருவியில் குளித்தா அந்த துளி திரும்ப வருமா கிணத்துக்குள்ளே குளிச்சிங்கன்னா வரும் ஆனால் ஓடுகின்ற அருவி ஆறு இதில் பார்த்தீங்கன்னா குளிச்சா இது அதனால தான் அந்த தண்ணீர் அருவிலும் குளிக்கும் போது ஃப்ரெஷ்னஸ் வருது கிணத்துல குளிக்கிறத விட குளத்தில் குளிப்பதை விட அந்த ஃப்ரெஷ்னஸ் வருவது காரணம் ஒவ்வொரு துளியும் புதிது அதான் ஃப்ரெஷ் அண்டு ப்யூர் அதுதான் அந்த சந்தர் ஸோ இதில் ரெண்டு முறை ஆறு ரிச்சு சுக்கரன் வளமாக அவங்களுக்கு வியாபாரம் கூடணும்னா சுக்கரன் வரணும் ஒம்பது கிரகத்தில் ரொம்ப பவர்ஃபுல் ரிச்சஸ்ட்டு பிளானட்டு யார் சுக்கரந்தான் சொத்து சுகம் மனைவி மக்கள் எல்லாம் வளப்பாக இருக்கணும்னா சுக்கரன் வரணும் அந்த சுக்கரன் தான் ரெண்டாவது இதை குடிக்கிறனால நமக்கு ஒரு நோய் வரக்கூடாதுங்கிறது அதை வாங்கி சாப்பிட்றோம் ஏன்னா தண்ணி வந்து அதிகமாக பொலியூட்டன் இருக்கும் ஈக்கோழி கிருமி இருக்கும் தண்ணீர் தான் தொண்ணூறு பெர்சன்ட் நோய்க்கு காரணம் அப்போ அந்த தண்ணீர்லேருந்து நோயிலேருந்து வெளியேறி நீங்கள் ஆரோக்கியத்தில் ரிச்சாக இருக்கணுங்கிறது தான் அந்த ஆறு அவர்களும் ரிச்சாக இருப்பாங்க அது ஆறு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கு நியூமராலஜி வந்துடுச்சு நியூமரஜி அக்குபீனா அக்குமீனாலே வாட்டர் இமேஜஸ் அவங்க நிறைய போட்டிருக்கான் இமேஜ் கலர் ஒயிட்டு ப்ளூ ஆறுச்சு எடுத்துருக்குறாங்க பொறாலாச்சி அக்குப்பீ அக்கு வச்சுருக்காங்க ஸோ இதனுடைய சக்ஸஸ்ஸு மெயினாக ரெண்டு அடுத்து நாள் ஸோ இப்போ நம்ம இது எதுக்கு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுறோம் நம்ம ஒரு கன்சூ புதுசாக போட போகிறோம் அந்த ப்ராடக்ட்டு அந்த தொழில் அது எந்த ப்ராடெக்டும் தயார் பண்ணலாம் அந்த கம்பெனி என்ன பேரில் இருக்கணும் அது பேருக்கு நம்பர் போட்டால் அது எந்த நம்பரில் வரணும் இந்த தொழிலுக்கும் அந்த நம்பருக்கும் ஒத்து போகுமா இது புதுசுக்கு இப்போ எங்கிட்ட வராங்க தொழில் பண்ணணுங்கிறாங்க பேர் வச்சு கொடுக்கோம் கம்பெனிக்கு குழந்தைக்கு பேர் வைக்கணுங்க பேர் ஏன்னா இதே கான்செப்ட் தான் குழந்தைக்கும் அது நல்லா வரணும் நல்லா படிக்கணும் பொம்பளை பிள்ளையாக இருந்தால் கட்டி கொடுக்கணும் பம்சம் வள வளர்ச்சி ஆகணும் மாப்பிளம் நல்லா இருக்கணும் டிரைவர்ஸ்க்கு ஒரு ஆகிடக்கூடாது சின்ன பையனாக இருந்தால் நல்ல போஸ்ட்டுக்கு வரணும் பம்ஸ் அதான் அது மாதிரி அப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு புது கம்பெனி அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் கம்பெனி அவர்கள் தக்க வைத்துக் கொள்ளணும் இனி இப்போ கொரோனா வந்துடுச்சு கொரோனாவில் சில இண்டஸ்ட்ரி டெவலப் ஆகிருக்கு தெரியுமா உங்களுக்கு கொரோனாவில் எல்லா இண்டஸ்ட்ரியும் விழுந்துருச்சு ஆனால் அந்த சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்காங்க பார்த்திங்களா கால் பண்ணோன்னு வராங்களா அந்த கம்பெனி பேருங்க ஷோமட்டாவா அது டெவலப் ஆயிடுச்சு அந்த பீரியடில் கொரோனாவில் ஏன்னா என்ன கிடைச்சாலும் கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க ஸோ ஒரு கஷ்டம் இன்னொரு தொழிலை டெவலப் பண்ணி விட்டுருது ஸோ எல்லா தொழிலுக்கும் இப்படி ஏதாவது ஒன்று இருக்கும் அப்போ எக்ஸிஸ்டிங் தொழிலை தக்க வைத்து கொள்வது அடுத்து ரிப்பூட்டட் ஆகிரும் அதை வம்சத்துக்கு கொடுத்துட்டு போகணும் நூறு வருஷம் நூற்றம்பது வருஷம் கன்சன்லாம் இன்னும் இருக்குது சாதாரணமாக ஒரு கன்சன் நூறு வருஷத்தை தாண்டுறது சாதாரண விஷயம் இல்லை அதுக்குள்ளே குழந்த குட்டியோ பேரம் பேச்சு மருமக வந்து சண்டைக்காடாகி சண்டை பிரிஞ்சிடும் ஆனால் அது ஸ்டெபிளைஸ் பண்ணி நூறு வருஷம் கம்பெனி போகுதுன்னா அது அப்போ இதற்கெல்லாம் ஏமாலட்சி பொறுமாளட்சி உச்சை நிறையா இருக்குது நிறையா வந்து நம்ம இத்தனை பத்து கம்பெனிக்கு பேர் வச்சு வாங்கிட்டு போகிறாங்க ஃபோனில் தான் மெயினாக கொடுக்குறேன் நேரையும் வருவாங்க ஆக இந்த இதுதான் இந்த பேரிய தத்துவம் ஸோ நம்ம வளமாக இருப்பதற்கும் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கும் நம் பொருள் தரமாக இருப்பதற்கும் தரமான பொருளை மக்களிடம் கொண்டு செல்வதற்கும் தான் இத்தனை தத்துவமும் அணுகலாம் மருத்துவம் சோதிடம் எனது தொழில் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ எனது நம்பர் மறக்காமல் ஆனந்த வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்